Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. இந்தியா கிளிஸ் நேர்களை அனைவருக்கும் சுபாஷின் இனி வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் இனிகோ பிரபாகர். ஸோ அவர் ஹாய், வணக்கம். ஆக்சுவலாக நாங்கள் ப்ரைவேட் பிளேஸில் இருக்கிறதுனால இந்த மாஸ்க்கை நாங்கள் எடுத்துக்கிறோம். இங்கே யாரும் எங்கள் பக்கத்தில் இல்லை, ஒரு சேஃப்டியாக தான் நாங்கள் இருக்கோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ரம்மி, சுந்தரபாண்டியன், சென்னை 28, இந்த மாதிரி ஆர்கே நகர் நிறைய படங்கள் நடிச்சிட்டு வந்தீங்க. ஸோ ஜி தமிழ் சர்வைவா, அந்த எப்படி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது? ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தான் கூப்பிட்டாங்க. அதில் சுரேஷ் சார் ஒருத்தர் சொன்னார், இப்படி ஒரு ஷோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கே இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா இது சர்வைவல் ஷோனா, இப்போ நார்மலாக இது வரைக்கும் நம்ம இங்கே யாருமே இது பண்ணது கிடையாது. நம்ம என்ன இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் ஜெயித்தா மட்டும்தான் நமக்கு ஒரு ஃபுட்டு எதுனாலும் டாஸ்க் ஜெயித்தா மட்டும்தான், இல்லைன்னா வேறு மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதில் நம்ம எப்படி சர்வை பண்ணுறோம், அப்போ நமக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் ஷோ கண்டிப்பாக போகணும், இது ஒரு சேலஞ்சாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் ஒத்துக்கிட்டேன். அது படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சமத்தான ஹீரோ, ஒரு குணச்சித்திர வேடங்கள் அந்த மாதிரி தான் வரீங்க. பெருசாக ஆக்ஷன் எதுவும் பண்ணலை நீங்கள் படத்தில். அப்படி இருக்கும்போது உங்களை வந்து ஒரு தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஐலாண்டில் ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஷோவில் போடுறாங்களே, ஸோ அதுக்கான மைண்ட் செட் எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலாக ஆக்ஷன் படம் பண்ணுறதுனால தான் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இது அப்படின்னு இல்லை. ஆர்கேனர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ஷன் தான் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்குது நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஏன்னா அதில் வர ஒவ்வொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஸ்டன்ட்மேனாக இருப்பாங்க, ஒரு அத்லெட்டாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபிட்னஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? ஒரு கிட்டத்தட்ட ஒரு அத்லெட்டுக்குள்ள ஃபிட்னஸ் என்கிட்ட இருக்கும். ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் ஜிம் போகிறதோ, இது பெரிய ஜிம் பாடி அப்படின்னு நான் சொல்கிறத விட ஒரு அத்லெட்டுக்கான ஒர்க் அவுட் எல்லாமே நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ உள்ளே போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்களா? ஒரு ஏற்பாடும் பண்ணல. உள்ள போறதுக்கு இது என்ன ஏற்பாடு, உள்ள போறதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண, இன்னும் உண்மையை சொல்ல போனால் இன்னும் ஒரு பர்ச்சேஸ் கூட பண்ணலை. ஏன்னா அப்படியே தான் பிளாங்காக தான் இருந்துட்டு இருக்கோம், போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ்லாம் பண்ண போகிறோம் ப்ரோ. ஓகேவா, உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிடுங்க. நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படிதானே, பண்ணிட்டா போச்சு. ஸோ 90 days வந்து நீங்கள் போக போகிறீங்க, அதுக்கான ஒரு மைண்ட் செட் அதெல்லாம் நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. மிஸ் பண்ணுற விஷயங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணுறோம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன், குழந்தைங்க எல்லாரையும் பார்க்காம மிஸ் பண்ணுறது உண்மையிலே ஒரு பெரிய மிஸ் தான். இது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அப்படின்னா ஒன்றும் தெரியாது. நான்லாம் எப்போவுமே வீட்டில் டெய்லி பேசுவேன், வீட்டில் எல்லாத்தையுமே டெய்லி பேசுவேன். அதே அண்ணன் குழந்தைங்கலாம் டெய்லி வீடியோ கால்ஸாக பார்த்து பேசணும், ஏன் அவன் தூக்கி இங்கே இருக்காங்க, தூக்கி விளையாடுறது, இந்த இதெல்லாம் நம்ம 90 days மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். இதே அவங்ககிட்ட நம்ம ஃபோன்லேயோ கம்யூனிகேட் பண்ணிட்டு வீடியோ கால் பேசிட்டோ இல்லை அவங்க வாய்ஸ் கேட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ எதுவுமே கிடையாது, நமக்கு அங்கே ஃபோனும் கிடையாது, எதுவும் கிடையாது, காண்டாக்டே கிடையாது. ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பார்க்கலாம் ப்ரோ. ரியாலிட்டி ஷோ அப்படின்னாலே ஒன்று டான்ஸு, பாட்டு, கேம்ஸு, ஃபன் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து ஒரு இந்த ரியாலிட்டி ஷோவே வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு இது. ஒரு ஐலாண்டில் போய் இருக்க போகிறீங்க, அங்கே நீங்கள் தண்ணியில் நீந்தணும், மலையில் தாவணும், மரமலை ஏறணும், கயிறு பிடிச்சி போகணும், அதில் உங்களுக்கு நிறைய பிரெயின் கேம்ஸ் வர வைப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னு அனலைஸ் பண்ணி இந்த கூகுளில் சர்ச் பண்ணிலாம் பார்த்தீங்களா? பார்த்தேன், ஓரளவு பார்த்தேன். ரொம்ப டாஸ்க் எல்லாமே ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. இவங்க என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஓவராக ஃபீல் இமேஜினேஷன் வச்சிக்கல. ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் டாஸ்க் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். சர்வையில் போய் இது சாதாரண விஷயமா இருக்காது, நிச்சயமாக டஃப்பான ஒரு விஷயம். எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க? எது இந்த சர்வையில்? சர்வையில் இல்லை, சர்வையில் ஸ்விம்மிங்காக இருக்கட்டும் இல்லை ரன்னிங்காக இருக்கட்டும், நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு எதுன்னு நீ கேட்கலாம். ஸ்விம்மிங் நல்லா ஸ்ட்ராங், ஏன்னா அங்கே கடல் இருக்கும் போல இருக்கு, கடலில் இறங்கி நீச்சலாம் கண்டிப்பாக டாஸ்க் நிச்சயமாக ஸ்விம்மிங் அது சம்மந்தப்பட்டதில் கடலில் கண்டிப்பாக அது இருக்கும். ஏன்னா ஸ்விம்மிங்கில் ஸ்ட்ராங் தான், எல்லா நீச்சலும் தெரியும். எதில் ரொம்ப பயம் உங்களுக்கு? சில பேருக்கு இருட்டுனா பயம், நெருப்புனா பயம், உங்களுக்கு வந்து ஃபியர்னா எதுக்கு ரொம்ப ஃபியர்? எனக்கு இப்படி உங்களுமே ஏதாவது கொஸ்டின் கேட்டு அதுக்கு பதில் சொல்ல யோசிக்க கூடிய நேரத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா ஏடா கூட அந்த கொஸ்டின் கேட்பீங்களா? பயம் அப்படிலாம் ஒன்றுமே ஒரு பெரிய பயம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதுக்கு இவ்வளோ பயம் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. ரேங்காக சொல்கிறேன், எதுவுமே எனக்கு இவ்வளோ பெரிய பயம், இதுக்கு எனக்கு பெரிய பயம் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியலை.
இப்போ அடுத்த படங்கள்லாம் என்ன ப்ரோ உங்களுக்கு கமிட் ஆயிருக்கு? ஏன்னா இப்போ 9 டேஸ் போறீங்க, படம் ஷூட்டிங்லாம் வந்து தள்ளி வைக்கிறீங்களா எப்படி? ஆமா, ஒரு படம் ஷூட் போயிட்டு இருக்கு, அதை தள்ளி வைக்கிறோம். அது போயிட்டு வந்த பிறகு இதை முடிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு படம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இது முடிச்சுட்டு வந்த பிறகு கண்டினியூ ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ள இந்த கோவிட் அலையும் காட் கிரேஸா குறைஞ்சிருச்சுன்னா எல்லாருமே ஷூட்டிங்ல எல்லாருமே பிஸியா இருப்பாங்கல்ல. நெஜ லைஃப் இந்த மாதிரி அட்வென்ச்சர் இல்ல தனியா எங்கேயாவது டிராவல் பண்றது அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அட்வென்ச்சர் அப்படின்னு நான் நிறைய பண்ணது அப்படின்னு கிடையாது. நம்ம ஒவ்வொரு நான் பேசிக்கா நேட்டிவ் வில்லேஜ், நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம். அந்த அது அட்வென்ச்சராக கூட மற்றவங்களுக்கு தெரியலாம், ஆனால் நம்ம அதை ஜாலியாக பண்ணியிருக்கலாம். ஸோ அட்வென்ச்சராக பண்ணணும் அப்படின்னு இது வரைக்குமே பண்ண கிடையாது. ஃபேமிலி என்ன சொன்னாங்க இந்த மாதிரி உள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு? அவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வேணான்னாங்க. உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுதான் வேறான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நீ சும்மாவும் இருக்க மாட்டா, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பா, அது ஏதாவது நல்லா இருக்காது விடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து. அதுக்கப்புறம் வீட்டில் சொன்னாங்க, அவன் ஆசைப்படுறான் கண்டிப்பாக போ, சக்ஸஸ் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு ரொம்பலாம் தடுக்கவும் இல்லை. ஆக்சுவலாக சினிமா பயணம் அப்படி வந்தால் கிட்டத்தட்ட 2002-03 அதுலேருந்தே நீங்கள் நடிச்சிட்டு வரீங்க நிறைய படங்கள். மெயினாக வெங்கட் பிரபு அவர் கூட நீங்கள் நிறைய அசோசியேட்டாக இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு இடத்த பிடிச்சிட்டிங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சினிமாவில்? இல்லை, எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக யாருக்குமே வந்து ஒரு ஃபிக்ஸடாக நம்ம ஒரு இதை நின்று வந்துட்டோம் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படி நினச்சிட்டாங்கன்னா அது ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆயிரும். எல்லாருக்கும் ஒரு தேடல், அடுத்த லெவலுக்கு நான் தேடல் ஓடிட்டே இருப்போம். அந்த லெவலில் தான் நானும் தேடல், இதுக்கு அடுத்த லெவல் அடுத்த லெவல் அப்படி தான் ஓடிட்டுருக்கேன். அதான் இல்லை, இப்போ ஒரு 5 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு அப்புறம் மேலே வருவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 20 வருஷம் கிட்ட சினிமா ஃபீல்டில் இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த 20 வருஷத்தில் உங்களோட ஸ்ட்ரகிளிங் பார்ட்டு அந்த மாதிரி எதாவது இருக்கா? நிறைய ஸ்ட்ரகிளிங் பார்ட் இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஸோ அது ஒரு பார்ட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லா நம்மளும் தனிப்பட்டதுலேயும் சரிதான், நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களும் சரிதான், நம்மளை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நம்பிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் எல்லாருமே சொன்னால் எல்லாருக்குமே அது ஒரு விஷயமா சேலஞ்சிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் எடுத்து பண்ணணும் ஆசை ப்ரோ? எனக்கு இந்த மாதிரி பர்த்திவீரன் மாதிரி கேரக்டர்லாம் ரொம்ப ஆசை. அப்புறம் ஃபன்னாக பண்ணணும், காமெடி ரோல் அந்த மாதிரி எடுத்து பண்ணணும்னு ஆசை. ஸோ இது என்னென்னா பேசிக்காகவே ஃபன் பண்ணுவேன், ஆனால் இது வரைக்கும் அந்த ஃபன்னுக்கு அதை இது பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையலை. ஸோ அடுத்த படங்கள்ல அது இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி தான் கேரக்டர் பண்ணணும், அந்த மாதிரி தான் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. நல்ல படத்தில் நம்ம இருக்கணும். ஸோ நம்ம கேரக்டர் நம்ம நல்லா பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும், அது ஸ்கோப் உள்ள ஒரு ரோல் அமையணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பாக சூப்பர் ப்ரோ. இந்த சென்னை 28 அந்த படத்தில் நல்ல ஒரு ரீச் கிடைச்சிது. ஸோ நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்ன்றதுனால அப்படியே கிரிக்கெட் விளையாடிட்டே பார்க்கலாமா? கிரிக்கெட் விளையாட்டு அப்படியே ஒரு ஷாப்பிங் பண்ணிடலாம். ஆமாம், சூப்பர் ப்ரோ. Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids.